அடுத்து கோவை மாவட்டம் வாவுசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ், குடியரசு தின விழா கொண்டாடத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள், வீரர்களுக்கான பதக்கங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன காளிதாஸ்? நாட்டின் 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை கொண்டாடும் வகையில் வந்து கோவை அவனாட்சி சாலையில் உள்ள வாவுசி மைதானத்தில் வந்து இன்று காலை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் காந்திகுமார் பாடி தேசிய கொடியேற்ற பின்னர் காவல்துறை அவருக்கு கொடுத்த மரியாதையை வந்து ஏற்றார். பின்னர் ஊர்தியில் ஏறி காவல்துறை மரியாதை எவ்வாறு இருக்கிறது என்று சோதனை செய்தார். அதன் பிறகு வந்து மூவர்ண கொடியாக செய்யப்பட்ட பலூன்களை வந்து வானியில் பறக்க விட்டார். அதன் பிறகு விழாவில் வந்து கோவை காவல் கமிஷனர் மற்றும் கோவை காவல் கண்காணிப்பர் ஆகியோர் வந்து கலந்து கொண்டனர். மேலும் வந்து கோவை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 208 அரசு அதிகாரிகளுக்கு வந்து சான்றிதழ் வழங்கினர். மேலும் வந்து காவல்துறைகள் வந்து சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு வந்து பதக்கம் வழங்கினர். அதன் பின்பு வந்து பள்ளி மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் வந்து கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ்கள் வந்து பரிசு வழங்கினர். சூர்யா, கோவை மாவட்ட குடியரசு தின விழா கொண்டாட்ட விவரங்களோடு நேரில் இணைந்தமைக்கு நன்றி காளிதாஸ்.